தேவிமலைக்கு சமமான சிந்திப்பதை அதே உலக முக்கியமான ஒரு அற்புதமான வசனை நேரமில்லை விளக்குவதற்கு ஆறு திருமுகங்கள் என்ன செய்கின்றன பன்னிரண்டு திருக்கரங்கள் என்ன செய்கின்றன அந்த வருணனை அவசியம் நீங்கள் அதை பொருள் உணர்ந்து ஓத வேண்டும். இந்த வருணனை வேறு நூலே காண முடியாது. ஆனால் பிற்காலத்து வந்தவர்கள் கந்தர்களை வரும் போல இதே வருணனை வரும், இதே வரிசையிலே வரும். அண்ணுகிரி பெருமாள் பாடையை போகவிருப்பதே உபயோகப்பட்டு ஒரு அருமையான ஒரு பாடல். அதே இதே வருணனை வரும். இந்த முகத்தினுடைய செயலும் மாறாது, கரங்களின் செயலும் மாறாது. அகல் முருகனுடைய முகத்தின் செயல்களும் பதினெண்டு கரங்களின் செயல்களும் எல்லா அருளாளர்களும் ஒரு ஒரே தன்மை பொருந்தியதாகவே பாடுகின்றார்கள். அந்த ஒரு வருணனை இந்த திருச்சி நிலைவார் பகுதியிலே இடம்பெற்றிருக்கின்றது. மாயூர் ஞானம் அறிந்து விளங்க பல்கறி விருந்தின்ற ஒரு முகம், ஒரு முகம் உடையை கொடுக்கின்றது என்று இப்படியெல்லாம் வர்ணிக்கின்றார். முழுதும் படித்து சொல்வதற்கு நேரம் இல்லை. அந்த ஒன்றே ஒன்று மட்டும் அங்கே சொல்ல வேண்டியது. அவருடைய திருக்கரங்களிலே ஒன்று விண்சலல் மரபின் ஐயருக்கு ஏந்தியது ஒரு கை என்றால் இந்த ஒரு பகுதி எடுத்துக்கொள்வதற்கு காரணம் உரைகளிலே நன்றாக விளக்கப்படவில்லை. அதுதான் சொல்லுகிறேன். முருக பெருமாத்தனுடைய திருக்கரங்கள் பன்னிரண்டிலே முதலாவது திருக்கையை உயர்த்துகின்றால் யாரை காப்பாற்றுவதற்கு என்றால் ஒரு முனிகணத்தை காப்பாற்றுவதற்கு. அந்த முனிகணம் யார் என்றால் நாம் எல்லாம் விஞ்ஞானத்தை படிக்கலாம் ஓசோன் லேயர் என்று. இந்த சூரியன் கதைகள் அப்படியே பூமியிலே வந்து தங்கினால் தாங்காது, பல செடிகொடிகள் தீந்து போகும், உயிரினங்கள் வாழ்க்கைக்கு வழியே இல்லாமல் போய்விடும். சில கதைகளே அந்த ஓசோன் நிலையானது தடுத்துக் கொள்கின்றது. இந்த ஓசோன் நிலையை தாண்டுவதற்கு முன்னால் சூரியனுடைய மற்ற கதைகளும் உண்டு, அது இன்னும் பயங்கரமானவை. சூரியன் நமக்கு ஒளி கொடுக்கின்றான் என்று நாம் இயக்கின்றவை தவிர அந்த சூரியனத்து வெளியின்ற வெளியின்ற கதிரிகளிலே சில சில ஒளிக்கட்டைகள் அப்படியே பூமிக்கு வந்தால் உயிர் கூட்டங்கள் தாங்காது, செடிகொடிகள் உடனா தீந்து போகும். எனவே ஒரு வகை முனிவர் கூட்டம், அந்த முனிவர் கூட்டத்துக்கு பெயர் வாலகில்யர் என்பது. இதெல்லாம் பேனாரெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இது உரையிலே இருப்பார். என்னுடைய குருநாதன் தெரிவித்த கருத்துக்களை அவர் தெரிவிக்கின்றேன். வாலகில்யர் என்கின்ற ஒரு முனிகணம், அவர்கள் பிரம்மன் செய்த யாகத்திலிருந்து தோன்றியவர்கள். அவருடைய உயரம் எவ்வளவுன்னு கேட்டால் ஒரு கட்டைவீர அளவு தான், கட்டைவீர அளவு தான் அவர்களுக்கு உயரம். அப்படி கோடிக்கணக்கான முனிவர்கள் அந்த யாகத்தில் தோன்றினார்கள், ஆற்றல் மிக்கவர்கள். எப்படிப்பட்ட ஆற்றல் என்றால் இந்த சூரியனுடைய கதிர்கள் பயங்கரமான கதிர்கள், எந்த கதிர்கள் பூமியை புசுக்குமோ அந்த கதிர்களை நாங்கள் தாங்கிக் கொள்ள வேண்டும். அந்த தாங்கக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு இருக்கின்றது. சூரியன் செல்கின்ற அந்த கதையெல்லாம் உடனே அவன் உடக்குள்ள அவனுடைய எங்கு போகின்றானோ எப்படியெல்லாம் அந்த பாதையிலே சொன்னான் அதே பாதையிலே பின்தொடர்ந்து இந்த முனிகணங்கள் அந்த கதைகளை தாங்கள் வாங்கிக் கொண்டு எந்த கதைகளை எழுப்பினால் பூமி சுகமாக இருக்குமோ அந்த கதைகளை எழுப்புகின்றார்கள். இது ஒரு உலக பணி, அது ஒரு உலகத்திற்காக செய்கின்ற தங்களை வருத்தி கொண்டு செய்கின்ற ஒரு பணி. விண்சலல் மரபின் ஐயர், ஐயர்னா முனிவர்கள், ஆற்றல் மிக்கவர்கள். ஒரு ஒரு சொல், ஒரே சொல்லால் அவர் உலகத்தை தீர்த்து விடுவார்கள். இந்த கருடன் என்பவன் வனிதாசுதன் என்று சொல்லப்பட்ட கருடன் தன்னுடைய ஆற்றலால் பறந்து கொண்டே போய் ஒரு ஆலமரத்திலே அமர்கின்றார். அந்த அந்த பலம் தாங்காமல் அவருடைய கருடைய அந்த எடை தாங்காமல் அந்த கிளை கீழே முறிந்து விடுகின்றது. அவருடைய தாய் பதறி ஓடி வந்தாள், கீழே அதை விழவிடாதே, உன்னை அலையினால் கவ்விக்கொள். காரணம், அந்த கிளையிலே வாலகல்ய முனிவர்கள் தவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள், அந்த தவத்துக்கு ஊறு விளைவிக்க வேண்டாம். இவ்வேறு ஒரு கூட்டம் அது. அவர்கள் கோவித்து ஒரு சொல் சொன்னால் நீ தீந்து போய் விடுவார். ஆகையால் எங்கிருந்து அந்த கிளை விழுந்ததோ அதே உன்னுடைய ஆற்றலாக அந்த கிளையை அப்படியே கொண்டு வகித்து விடும். இல்லாவிட்டால் நீ உயிர் வாழ மாட்டாய்,
பாலகிரியமுடையவர்கள் இப்படிப்பட்டவர் என்று அவருடைய பெருமையை பேசுகிறார். இந்த வரைக்கும் கருணையின் தாய் இது பாகவதத்தில் வருகிறேன். பாலகிரி முனிவர்கள் தான் சூரியன் செல்கின்ற அந்த பாதையெல்லாம் சென்று பூமியை புசுக்கக்கூடிய அந்த கதைகளை தாங்கள் வாங்கிக் கொண்டு உலகத்தை காப்பாற்றினர். என்ன உரு பெருமான் பார்த்தார், உலகத்தை காப்பாற்றுக்காக தங்களை உறுத்திக் கொள்கின்றார்களே, எனவே இவர்களை காப்பாற்றிவிட்டு என்னுடைய பொறுப்பு என்று கூறி தன்னுடைய முதல் 12 திருக்கள் முதல் திருக்கரத்தை உயர்த்தி அவர்களை பாதுகாக்கின்றார். அது குரு பெருமானுடைய கருணை. தன்னலம் கருதாது பிறருக்கு தொண்டு செய்கின்றவர்களை வேண்டாமலேயே அவர்கள் விரும்பி துதிக்காமலேயே தானே மனம் வந்து காப்பாற்றுவார். அது அவருடைய குரு பெருமானுடைய இயல்பு. அவர்கள் வேண்டிக் கொள்ளவில்லை நீ காப்பாற்றுங்கள் என்று முருகனாகவே ஈடுபட்டு உலகம் செழிக்கும் பொருட்டு நன்மையாக இருக்கும் பொருட்டு சுகமாக இருக்கும் பொருட்டு அவள் தங்களை தீர்த்துக் கொள்கின்றார்கள். அவர்களை நாம் காப்பாற்ற வேண்டும் என்று கூறி தன்னுடைய திருக்கருத்தில் ஒன்றை அவர்களுக்காக அப்படிங்கிறான். போய் அவர்கள் தினந்தோறும் ஒவ்வொரு நொடியிலும் அந்த கரமானது அவர்களை காத்துக்கொண்டிருக்க அதுதான் சொல்றார். விண்சலல் மரபின் ஐயற்கு எந்த உலகை அது கல்லாடத்தில் கூட வருகிறது. கால் உணவாக கதிரொழுவுக்கும் அவசரையும் உடையவர். அவர்களுக்கு உணவு எதுனா காற்று தான் உணவு. காற்றையே புசித்துக் கொண்டு நான் தேகம் அந்த அளவுக்கு போதுமானது. காற்றை புசித்துக் கொண்டு கதிரவனோடு சுற்றி கொண்டிருக்கின்ற பாலகர்கள் இருக்கட்டும் அவர்களுக்காக எங்கியது வருது என்று குருவனுடைய அந்த சமுதாயப்படை ராமேஸ்வரத்து பிள்ளை என்ற ஒரு பெயர் எழுதியிருந்தார் அவருடைய தமிழாசிரியர் கல்லூரியில். அவர் சொன்னார், சொன்ன விளக்கம் நியாயமானதுதான், ஆனால் அது மரபு ரீதியாக கொண்ட கருத்தில் சொல்லுகின்றேன். அதாவது ராமராவண யுத்தம், சூரபத்ம யுத்தம், தேவாசுர யுத்தம் இல்லை எது சிறந்தது என்றால் முருகன் சண்டையிட்ட தேவாசுர யுத்தம். ஏனென்றால் ராமராவண யுத்தம் தனிப்பட்ட ஒரு பெண்ணை மீட்பதற்காக ஏற்பட்ட போர். சீதை முன்பு போரிட்டான், ஆனால் முருகன் செய்த போர் அப்படி இல்லை. நல்லவர்களை காப்பாற்றும் போது அவன் செய்த போர். தேவர்களுக்கு சுமனஸ் என்று பெயர். சுமனஸ் என்றால் நல்ல எண்ணத்தை உடையவர்கள், நல்ல உள்ளத்தை உடையவர்கள். நல்ல குறிப்பது நம்மிடையே யார் நல்ல உள்ளம் கொண்டிருந்தாலும் அது தேவர்களுக்கு சமம். சுமனஸ் நல்ல நல்ல எண்ணம், நல்ல உள்ளம். அந்த நல்ல உள்ள உடையவர்களை அவன் சிறை வைத்தான் சூரபத்மன். அந்த தேவர்களையெல்லாம் சிறை மீட்கும் பொருட்டு அவன் போரிட்டான். எனவே சமுதாயத்தை மீட்பதற்காக ஏற்பட்ட போறது, இது தனிப்பட்ட ஒரு ஆலை மீட்பதாக ஏற்பட்ட போறது. எனவே இப்படி பார்த்தால் முருக பெருமான் செய்த ஒரு யுத்தம் இருக்கிறதே அது எனக்கு சாத்தியமாக தோன்றுகின்றது என்று நயமாக ஒரு விளக்கம் கூறினார். அதுபோல இங்கேயும் ஒரு உலகத்தையும் என்கிற சமுதாயத்தை உலக உயிர் கூட்டங்களை காப்பாற்றுவதற்காக அவர்கள் இருக்கிறார்கள். இதற்காக வேண்டியும் அவர்களை காப்பாற்ற வேண்டும், உயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தை அவனுக்கு ஏற்பட்டு அந்த ஒரு கருத்தை பற்றிய ஒரு சிறப்பு அங்கே வருகின்றது. மற்ற 18 திருக்கிழமை வரவு எல்லாம் அங்கே வருகின்றன. அடுத்து திருவாவையங்குடி பழனி என்கின்ற திருத்தலம், அதே முனிவருடைய உடனே முதல் ஒரு 18 வரிகளே வரும். அற்புதமான உடனே முனிவர் என்றால் எப்படி இருக்க வேண்டும், தோற்றம் என்பெழுந்து எங்கும் யாக்கையர் என்பார். விரதம் இருந்து இழைத்து 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 அவருடைய நெளிந்த தோற்றம் எலும்பு எண்ணி விடலாம். என்பெழுந்து இயங்கும் அவர்கள் நடந்தால் இந்த உள் எலும்புகள் இயங்குவது கண்பார்வைக்கு தெரியும். அப்படிப்பட்ட மெலிந்த தேகத்தினுடைய ஆனால் ஆற்றல் மிக்கவர்கள் என்று கூறிய முனிவர் உடனே அதிலே திருவான்குடியிலே வந்து நான்மனுகா வேண்டி திருமா ருத்திரன் இந்திரன் என்ற இவரெல்லாம் கூடிய முருகப் பெருமானை வணங்கினார். சிறையிட்டார் அல்லவா, பிரம்மனை சிறைவிட்டார், அதிலிருந்து மீட்க வேண்டி இவன் திருமாலும் ருத்திரனும் இந்திரனும் வந்து அவர்கள் முறையிட்டுக் கொள்ள பிரம்மனை சிறையிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள அவன் பிடிக்கின்றான். அந்த கருத்தை இங்கே வருகின்றது. மூன்றாவது நான்காவது திருவேரகம் சுவாமிமலை. முருகப் பெருமான் சிவபெருமானுக்கு உபதேசத்தருடைய அந்த ஒரு திருத்தலம் என்று பிரசித்தி பெற்றது. சுவாமிமலை என்று கூறுகின்ற அந்த ஒரு அருமையான தலைவன் ஒரு வேடிக்கையான பாடல் கூட உண்டு தமிழில்.
வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவது என்ன இங்கா சுரப்பார் இச்சரை மொத்தம் அந்த சமய சமய சரக்காக வரும் வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவது என்ன இங்காவும் சுரப்பார் இச்சரக்கை மங்காத சீரகத்தை தந்தீரே வேண்டேன் பெருகாயம் ஏரகத்து செட்டியாரே சேஷமான செட்டியார்கள் திருவேரையத்தை செட்டி யார் குரு பெறுவார் ஏரகத்து செட்டியாரே அப்படின்னு மணியம் செய்கிறார்களோ நான் ஒன்றும் சில பொருளை வாங்க வந்திருக்கின்றேன் ஆனால் நீ எனக்கு இந்த பொருளாக தர வேண்டாம் வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவது என்ன வெங்காயம் என்றால் அந்த வெங்காயம் என்ன ஒன்று இந்த நம்மளுடைய உடம்பு வெந்து போகின்ற உடம்பு இது சுக்காக காய்ந்து போனால் வெந்தயத்தால் ஆவது என்ன வெந்து போன அயக்கம் இந்த சித்தர் தயாரிக்கின்ற பஸ்மம் அந்த பஸ்மெல்லாம் சாப்பிட்டு என்ன பிரயோஜனம் இப்படி இருந்தாலும் உடல் அழிய போகுது வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் இங்கா சுமப்பார் இச்சரக்கை இந்த உடலை யார் யாரால் சொல்ல முடியும் மங்காத சீரகத்தை தந்தீரே சீரகம் உங்களுக்கு தெரியும் ஜீரகம் போட்டுக்கிறோம் அவருக்கு சொல்லுவது சீரகம் நல்ல உள்ளம் முன்னே சொன்னா சுமரசன் சீரகம் உன்னை துரிக்கின்ற நல்ல உள்ளத்தை தந்தால் வேண்டேன் பெருங்காயம் இனி எனக்கு இந்த பிறவி வேண்டாம் சீரகத்தை தந்தியல் வெண்டியின் பெருங்காயம் ஏரகத்து செட்டியாரை என்று கூறி அந்த சுவாமிகளை முருகப் பெருமானை ஒரு நயமாகப்படுத்தால் உள்ளவர் அந்த சுவாமிகளை பெருமானை இங்கே நக்கீர பெருமான் அந்தனரை முன்னிட்டு பாடுகின்றார் அந்தனர் வேதிரி குலத்திலே பிறந்த பிரம்மச்சாரிகள் இரண்டாவது பெருமாள் 48 ஆண்டுகள் பிரம்மச்சரிய காலத்திலிருந்து வேதத்தை பயில்கின்றார் ஆக அவர்கள் காலத்திலேயே தமிழ்நாட்டிலேயே இந்த வேத பயிற்சி இருந்தது முறையான பயிற்சி அது 12 ஆண்டுகள் பயின்றால் அவர்களுக்கு வசு என்று பெயர் 24 ஆண்டுகள் வேதத்தை பயின்றால் அவனுக்கு ருத்திரன் என்று பெயர் 48 ஆண்டுகள் பயின்றால் அவனுக்கு ஆதித்யன் என்று பெயர் ஆனால் வேதத்தை பயின்ற சிஷியர்களுக்கு அந்தந்த நிலையை ஒட்டி வெவ்வேறு பெயர் உண்டு வசு ருத்ர ஆதித்யர் நம்முடைய வழிபாட்டு முறையிலே வேறு வேதங்களை பயில வேண்டும் உள்கருத்துக்களை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு பயிற்சி முறை அந்த காலத்தில் இருந்தது அதை வியந்து பாடுகின்றார் நக்கீர தேவரே அருணாலும் கிரட்டி இளமை நெல்லி ஆண்டு ஆறுதல் கழிப்பி என்பார் இளமை நெல்லி ஆண்டு எல்லாருக்கும் 24 வயது பார்த்தீங்கன்னா திருமணம் செய்த உடன் தான் தோன்றும் பெற்றோர் வாய்த்தால் விரும்புவார்கள் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு இளமை பருவத்தை வேதத்திற்காக வேண்டி அர்ப்பணித்த ஒரு பெருமை அந்த அந்தன சிறுவர்களுக்கு உண்டு மாணவர்களுக்கு உண்டு இவங்க 44 இளமை 24 அது இரட்டி 48 ஆண்டுகள் பிரம்மச்சரியம் காத்து வேதங்களை 5 பேர் கற்கின்றார் அவர்களுக்கு என்னவே ஆதித்யர்கள் சூரியனை போன்ற ஆற்றலுடையவர்கள் சூரியனை போன்ற பிரகாசம் இந்திரிய பிரகாசம் உடையவர்கள் என்று அவர்களை பற்றிய ஒரு அருமையான ஒரு குறிப்பினை அவர்கள் நக்கீரன் இவர் ஆறெழுத்தடுக்கி அறுவரை கேள்வி அவர் நாவையில் மறைக்கின்ற அந்த ஆறெழுத்த மந்திரத்தை ஜபம் செய்து அந்த பிரம்மச்சரியத்தை வினத்தை தவறாமல் கடைபிடித்து வேதத்தில் உட்பட உணர்ந்துள்ள என்ற குறிப்பு அங்கே வருகின்றது குன்று தோறாடலே அவர் குறிப்பது அந்த காலத்திலே சங்க காலங்கள் எல்லாம் குன்று தோறும் இந்த கிராமத்திலே முருகனை போன்று வேடம் தரித்து கூத்தாடுவது பல பேரும் கை கொடுத்து கொண்டு கூத்தாடுவது அப்படி ஒரு வழிபாட்டு முறை இருந்தது அது ஒரு விழாவின் ஒரு பகுதி அது ஒரு முருகாயப்பனை விழாவிலே அது ஒரு பகுதி அப்படி செய்யன் சிவந்த ஆடையன் சிவரி தண்டல் குயலும் காதினர் என்றெல்லாம் வருகின்றவர்களை முருகனை போன்ற ஒரு வேடம் தரித்து ஆடுகின்ற ஒருவருடைய அந்த நடன கோல வருணனை அங்கே வருகின்றது அது குன்று தோறாடல் என்பது நாம் பொதுவாக எல்லா குன்றுகளிலும் பதியங்கிலிருந்து விளையாடும் பல குன்றிலும் வந்த பெருமாளை என்பார் அருணகிரியார் எங்கெல்லாம் மலை இருக்கின்றதோ அதெல்லாம் முருகனுடைய இடம்தான் அது அவன் முருகனுக்கு மலை என்பது முருகனுடைய வாசஸ்தலம் எல்லா மலையிலும் அவனுடைய திருக்காட்சி இருக்கும் அந்த எல்லா குன்றுகளுக்கும் ஒரு பிரதிநிதியாக எடுத்துக்காட்டாக இருப்பது திருத்தணி அதில் அறுபடை யாத்திரை செய்பவர்கள் எல்லா குன்றுகளுக்கும் போய் வர வேண்டியது அரிதை என்ற காரணத்தாலே
திருத்தணியை தரிசித்தால் போதுமானது என்று கருதி கொண்டு திருத்தணி யாத்திரை செல்வதை வழக்கமாக கொண்டிருக்கின்றார். அந்த ஒரு குறிப்பு ஐந்தாவது பகுதி குற்ற சோழர். இந்த பழமுதிர் சோலை என்பது இந்த திருவண்ணாமலையிலே மிக முக்கியமான பகுதி. அதுதான் சார் இந்த ஒரு ஜீவநாடி ஆறாவது பகுதி. அதுதான் முருகனுடைய வருணனை அர்ச்சனை போல வருகின்றது. ஆளுகிழ கடவுள் போல உள்ள மாலுரை மலை மகள் மனை மாற்றோ கூற்றை வெற்றிகள் போல் கொற்றை சிறுவேன் ஏழினி சிறு பழையவர்களுடைய பாதவர்களில் தாலை தலைவேன் மாலை மாறுவேன் நூலறி வருவேன் செருவில் ஓருவேன் பொறுவீரர்கள் உள்ள அந்தனர்களுக்கு அறிந்தோ சொன்னலை என்று இப்படி அறிவு போல கூட்டுகின்றார். அந்த துதி எல்லாம் அர்ச்சனை போலவே வரும். அந்த முருகன் எங்கெல்லாம் இயற்கையாகவே ஆவாகனம் செய்யப்படாமலே தன்னுடைய சாந்தித்தை அருளுகின்றார் என்ற ஒரு சிறுதெய்வ மகருடன் தொடங்கின்ற அந்த ஆற்றங்கரை ஆற்றின் இடைகுறை இந்த ரெண்டு பக்கம் நீர் ஓடும் ஆற்று நடுவில் ஒரு திட்டு இருக்கும் அதுக்கு ஆற்றிடை உரை என்று பெயர். அந்த ஆற்றிடை உரையெல்லாம் முருகன் தானாக எழுந்து விளையாட வருவான். அவனுக்கு அந்த இயற்கையெல்லாம் ரொம்ப பிரியம். அந்த காட்சியெல்லாம் தருகின்றார். இப்படி அதில் ஒரு வரி வரும் 250வது வரி. அதுதான் இந்த திருவாரூர்படிக்கு வித்து தலைப்பு கொடுத்த பெயர் முருகாற்றுப்படுத்த முருகன் நகர் என்றது. முருகாற்றுப்படுத்த முருகனை ஆவாகனம் செய்து பிரதிஷ்டிக்கப்பட்டது. முருகனை முறைப்படி ஆவாகனம் செய்து பிரதிஷ்டை செய்யப்பட்ட அந்த சிற்றூர் கிராமம் அதே இவர்களெல்லாம் முறைப்படி அந்த சிறுதினை மலர்ணவெறி இந்த சிறுதினை மற்ற தானியங்கள் எல்லாம் கலந்து படையல் இட்டு முருகனை வழிபடுகின்றார். மாலையெல்லாம் மறியறுத்தல் என்பது நான் அப்படியே பொருள் கொள்ளக்கூடாது. அதான் இந்த வழி இந்த திருப்போன்ற தோத்திரங்களாகட்டும் ஆகவுகளாகட்டும் இந்த சொல்லுக்கு நேர் பொருள் என்பது கொள்ளக்கூடாது. அது ஊடகமான பொருள் உண்டும் ரகசியமான பொருள் உண்டும். இப்பொழுது உபரிஷத்தில் ஒன்று ஒரு வரி வரும் அங்குஷ்ட மாத்திரா புருஷகாய் பரம்பொருள் நம்முடைய உள்ளத்திலே ஒரு கட்டை விரல் அளவில் தோன்றுகின்றார் என்று தெரியாமல் மொழிபெயர்த்து விட்டார்கள். இந்த முதல் முதல் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும் பொழுது அவர் புரிஞ்சார். டிக்ஷனரி பற்றி பார்த்தார் அங்குஷ்டம் அங்குஷ்டம் ஓ நம்முடைய உடம்பிலே இறைவன் இந்த கட்டை விரல் பெருமக்களுக்கு இருக்கின்றார். இந்த நம்ம உடம்பு நம்ம இதயமே ரொம்ப சின்னது. அதில் ஒரு கட்டி விரலோ பரம்பொருள் எப்படி காட்சி அளிக்க முடியும்? ஏன்னா தகராகாசம் என்று பெயர். இந்த தகராகாசம் தகரம்னால் சிறு துளை நம்முடைய எழுத்து எல்லாருடைய எழுத்துல உண்டு. அதுக்கு தான் குகை என்று பெயர். அந்த தகராகாசிலே இயல்பாக எழுந்தொழிப்பவன் குகர் முருகப்பெருமான். ஈயர் முதல் கொண்ட எல்லா ஜீவராசனுடைய இதயத்திலும் அந்த தகரம் என்கின்ற சிறிய ஆகாசத்திலே அவன் ஒளிப்பட்டுருவான். முருகனுக்குரிய சிறப்பான பெயர்கள் ஒன்று குகம் என்று. உயிரின் குகையாக இதய குகையிலாக அந்த வீட்டிலே எழுந்தொழுவார். எல்லா உயிர்களும் அவனுடைய சாத்தியம் உண்டு. அப்படி அந்த சிறு துளையிலே எப்படி கட்டி விரல் அளவு இருக்க முடியும்? அது யோசிக்க வேண்டாம். அது யோசிக்க உடனே அங்குஷ்டம் ஹி அப்பியர்ஸ் ஹி மேனிஃபெஸ்டன்ஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் தம் இந்த ஆங்கிலத்திலே அப்படிலாம் வரும். அது அபத்தமான ஒரு மொழிபெயர்ப்பது. காரணம் என்றால் அவர்கள் ஆகமம் பக்கம் வரவில்லை சிற்பதாசன பக்கம் வரவில்லை. நம்முடைய படிப்பு பொருள் இந்த அங்குஷ்டம் என்பதற்கு என்ன பொருள் என்றால் அது ஒரு சின்ன தானியம். அந்த தானியம் இந்த எள்ளு இருக்கின்றதா எள்ளிலே நூற்றில் ஒரு பங்கு அது அப்படி எப்படி இருந்துச்சுன்னா இருப்பார் அனுமாரி. அதுக்கு தான் இம்மி என்று பெயர். நான் கூட அதுக்கு சொன்னேன் இம்மியினுடைய மதிப்பு என்ன என்று. ஒன்றின் கீழ் 16 லட்சம் ஒன்றை 16,78,200 ஆல் வகுக்க வேண்டும். 1/17,78,200 இந்த மதிப்பு தான் இம்மி.
ஆனால் அந்த அளவுக்கு மிகச்சிறியதா அதை காட்டும் சிறியதா அதை பார்க்க முடியாது. அதற்கு என்ன பெயர் என்றால் அங்குஷ்டம் என்று பெயர். அப்போ பொருள் இதை கொள்ள வேண்டும். இட் இஸ் த ஸ்மாலஸ்ட் கெயின் அவைலபிள் இன் தி வேர்ல்ட். எள்ளிலே ஒரு நூற்றில் ஒரு பங்கு சிறுதுளை. அதுதான் நம்முடைய தமிழ் மரபிலே சிற்றம்பலம் என்று கூறுகிறோம். சிறு அம்பலம், சிறு அடி சிற்றடி, சிறு அம்பலம் சிற்றம்பலம். சிற்றம்பலம் இங்கே நம்முடைய உலகத்திலே இருப்பது. அந்த சிறு துளைக்குள்ளே அவனுடைய சாநித்தியம், அந்த எப்படி சொல்ல அங்குஷ்டம் இருக்கு நேராக பொருள் கொள்ளாமல் எப்படி நாம் இம்மி என்று பொருள் வேண்டுமோ, ஐ மீன் இங்கே மரி என்பதற்கு அங்கே ஆன்மா தன்னுடைய பசுபோதங்களை பலியிட்டு என்று பொருள். மரி என்பது குற்றங்களோடு கூடியிருக்கின்ற பசு. அது தன்னுடைய பாசமாகிய அந்த பசு குற்றங்களை எல்லாம் நமக்கு அந்த ஆணவ குற்றங்களா அதை பலியிட்டு தாய்மான பண்ணி வருகின்றன போய் மறை போய் மறையாக பலியிட்டேன் என்று கூறுவார். அதைத்தான் மரி என்பது குறிப்பு பொருள். இறைச்சி என்று தமிழ் இல்லைங்கிறார் குறிப்பு தொனி பொருள். மரி என்பது மதத்தோடு கூடியிருக்கின்ற பாசத்தலையோடு கூடியிருக்கின்ற ஆன்மா. அதை அறுத்தினால் பலி நம்முடைய பாசங்களை எல்லாம் பலியிட்டு என்று கூறுவார். அப்படி கொள்ள வேண்டும். அந்த ஒரு கழுத்து வருகிறது. அந்த ஆண்டாண்டாயினும் எங்கே இருந்தாலும் நீ அவனை கண்டவுடனே எப்படி செய்ய நெடும்பெரும் சமயத்து நீலம் பஞ்சனை ஐயூரல் ஊரன் அங்கே இருப்பேன் அவனுடைய அவதாரத்தில் தொடங்குகின்றார். அப்படி அந்த வருணனை போற்றி வருணனை வந்து கொண்டே இருக்கின்றான் என்று போர் மிக குறைந்த குரிசில் இருப்ப யானரை அளவில் ஏற்றி ஆனாது நின்ன நடத்தின் முதுகை கருமையின் நிந்தனை உள்ளே இவன் வந்து துதிக்கும் பொழுது குருவனுடைய பூதரகங்கள் சில அவனுடைய வருகை சென்று குரு பெருமானுக்கு தெரியும் உன்னுடைய திருவருடைய நாடே வந்திருக்கின்றார் என்று கூறுவே அவன் என்ன செய்கின்றான். அது பாரு அவனுடைய கருணையை பாரு. தெய்வம் சார்ந்த திருள் விளங்குறி மாந்தோகினியின் தான் வந்த இதை இயல்பாக அவனுடைய வடிவு என்னவென்றால் விஸ்வரூபம். மாந்தோகி நிவப்பு பாதாளத்திற்கும் ஆகாசத்திற்குமாக இருக்கின்ற ஒரு உருவம் அப்படியே வந்து தோன்றினால் அடியான் பயந்து போவான். அந்த ஒரு பெரிய வடிவத்தோடு வந்தார். எனவே பாதாளத்திற்கும் ஆகாசத்திற்குமான மாந்தோகி நிவப்பு அந்த அப்படியே அந்த விஸ்வரூபத்தோடு இருக்கின்ற அதே கோலத்தோடு காட்சியளித்தான் இவன் அச்சப்படுவான் என்று அவன் மீது கருணை கொண்டு என்ன செய்தான் மனங்கமழ் தெய்வத்து இளநிலம் காட்டி முருகனே பொருள். முருகனால் மனம், இளமை, அழகு என்று பல பொருள் இருக்கின்றது. சிவம் என்று சொல்லுகிற போவோம் ரொம்ப அருமையாக சொல்லுது. அதே ஒரு மந்திரம் முருகா அந்த கதில் கண்டிப்பாக முருகனின் பெயர் ஓதா என்பார். ஒரு சொல்லாய் ஓது என்றால் பல வரிகளை படிப்பதுனா ஓது என்று பெயர். முருகு என்ற சொல் எப்படி ஓதுவதாகும் என்றால் அது பல கோடி தோத்திரங்களுக்கு சமம் ஏன்னா அவர் மந்திரை சொல்லு முருகன்பே மந்திரை சொல்லும். அத தெய்வம் சார்ந்த நிலவிளங்கின் மாந்தோகி தான் வந்தது மனங்கமல் தெய்வத்தை இளம் காட்டி இளமை கோலத்தோடு அழகான கோலம் காட்டி அவன் அஞ்சாத வண்ணம் அவனுக்கு ஆறுதல் கூறி நீ பயப்படாது என்று கூறி என்ன செய்கிறான் அவன் பாருங்கள் என்ன பிடிப்பட்ட பரிசுகிறான். இருள் நிற முன்னீர் வளைய உலகத்து ஒருணியாக தோன்றி விழுமிய பெறும் பரிசில் இருக்குமதி உனக்கு பரிசளிக்கின்றேன் என்றால் இந்த உலகத்திலே நீ ஒருவன் தான் உயர்ந்தவன் என்கின்ற ஒரு நிலை உனக்கு கிடைக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒருணியாக ஒப்பற்ற நீயாகவே தோன்றுகின்ற அந்த ஒரு பெரிய பரிசை உனக்கு கொடுக்கின்றேன் என்று கூறி முருகன் அவனுக்கு அருள் பாலிக்கின்றான். ஒருணியாக தோன்றி விழுமிய பெறும் இந்த பரிசு நம் அனைவருக்கும் கிடைக்கும் அந்த சந்தேக வேண்டாம். உலகத்திலே அவன் சிறந்து விளங்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நிலை நாம் ஈடுபட்டிருக்கிற துறைகளே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு பேரு நல்ல பேரு இதையெல்லாம் குருநர்வால் பெற முடியும் என்று இந்த வரி எடுத்துக்காட்டும். அவனுக்கு என்ன உலகம் அந்த பெறும் பரிசில் மற்றவர்களால் பெறக்கூடிய ஒரு பரிசினை அவன் பெறுகின்றான் குரு பெருமான் அடைத்து என்று கூறி கடைசியிலே ஒரு பெரிய மாயாதாரம் செய்தார் நக்கீரர். அதுதான் மிக முக்கியம் என்ன செய்தார் ஒரு அருவி காட்சியை தருகிறார். பழமுதிர் சோலை என்பது இப்பொழுது மதுரைக்கு கருத்துறவிலே இருக்கின்றது பார்க்கின்றோம்.
உயரமான மலைதான். ஆனால் இப்பொழுது பார்த்தா அந்த அருமை எல்லாம் இருக்காது. இவர் கூறுகின்ற அருமை காட்சி பார்க்க முடியாது. இது முழுக்க முழுக்க தத்துவ அடிப்படையிலே வருகின்ற ஒரு வருணனை. வேறுபது தொகையில் அதாவது அந்த வரி 302 வரியிலிருந்து நீங்கள் இன்றே அந்த இணையதளத்தில் சென்று அந்த தோத்திரத்தை பார்ப்பதென்றால் 302 அதை குறித்து கொள்ளுங்கள். மிக அற்புதமான வரிகள். அந்த வரிகளுக்கு மட்டும் விளக்கம் சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். அவருடைய இயல்பான வருணனை இப்படி பார்த்தால் அந்த மலையிலிருந்து பல அருவிகள் வீழ்கின்றன. அந்த வீழ்ந்து கீழே வெள்ளமாக வரும் பொழுது அது என்னென்ன பொருளை எடுத்துச் செல்கின்றது, எத்தகைய உயிரினங்கள் விலகிச் செல்கின்ற பயந்து செல்கின்றன, என்னென்ன பொருளை ஏற்றுக்கொள்கின்றன, எந்தெந்த பொருளை விளக்குகின்றது என்ற ஒரு பெரிய வருணம் தெரிகின்றார். ஆறம் முழுவதும் உருட்டி வேறல் பூவுடைய அளவு சிறிய புலம்ப வேறுகின்ற விண்பொருள் இடைவரை பருதியில் தொடுத்த தன்கமல் அலைதலால் சிதைய இன்று இப்படி வருவது வருகின்றது. இதை முதல் தடவை படிக்கும் பொழுது இயற்கை விளையாட்டு மிக அற்புதமான இயற்கை வருவது சந்தேகமே கிடையாது. இந்த மலை தோற்றம் நம்முடைய கண் முன்னால் இருக்கும். ஆனால் தமிழ் இலக்கியத்திலே ஒரு யுக்தி உண்டு. இறைச்சி பொருள் என்பார்கள். கூறுவது வறுமையாக இருக்கும். அந்த வறுமை பின்னணியிலே இந்த பாடலாசிரியர் ஒரு தத்துவ கருத்தை புலப்படுத்துவார். இந்த வருணனைக்கு பின்னால் வருகின்ற அந்த தத்துவத்தை விளக்குவதுதான் உரையாசிரியருடைய ஒரு முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டும். இந்த வகையிலே இந்த வைணவ மரபிலே நான் பாராட்ட வேண்டிய ஒரு நாலாயிரத்தை படித்து படித்து அவர் அந்த பிரபத்து உரை எழுதி வளர்த்த ஒரு பெருமை இருக்கின்ற பாருங்கள். அது சைவர்களாம் பின்பற்றி சாதிக்க வேண்டிய ஒன்று. 2000 படி, 3000 படி, 6000 படி, 17000 படி, 24000 படி என்ற இப்படியெல்லாம் பெரியவாச்சான் பள்ளி முதற்கொண்டு அந்த 4000 உரை எழுதி வைத்தார். இந்த இயற்கை வர்ணனை இருக்கிற இந்த இயற்கை வர்ணனை பிடித்துக் கொண்டு இது வெறும் இயற்கை வர்ணனை அல்ல, இதன் பின்னால் இந்த தத்துவ கருத்து அடங்கியிருக்கின்றது என்று அவர்கள் வர்ணிக்கின்ற பாங்கிருக்கின்றவார்கள் நம்மை மிகவும் வியக்க வைக்கும். அந்த ஒரு மரபினை நாமும் கையாள வேண்டும். இயற்கையுடன் சம்மந்து பெறுவான் இல்லையா, பல இடங்களே அவ்வாறு காட்டலாம். என்ன சொல்றோம், வேறுபது தொகையில் நுழங்கி அகல் சுமந்து ஆரம் முழுவதும் உருட்டி அதுவரையில் கருத்து என்றால் முருகனுடைய திருவருள் இங்கே அருவியாக பெருக்கெடுத்து அடியார்களை நோக்கி வருகின்றது. சித்தாந்தத்திலே சக்தி நிபாதம் என்று ஒருவாள். நிபாதம் என்றால் வீழ்ச்சி, பாதம் என்றால் வீழ்ச்சி. அந்த பாதம் அது ரெண்டாவது மூன்றாவது தான், பாதம் என்றால் வீழ்ச்சி. ஆனால் அதுக்கு முன்னால் ஒரு சொல் இருக்கிறது, நிபாதம். இந்த நீ என்ற அந்த ஒரு எழுத்திருக்கிறவர்கள் அந்த வீழ்ச்சி என்ற சொல்லை மாற்றிவிடும். வீழ்கின்றது, வீழ்கின்ற வேகத்தில் உயர்த்தி விடுகின்றது. இந்த ஒரு போர்டு இருக்கிறவங்களா ஒரு பக்கம் குதிப்பான், அடுத்த முன்னேறுப்போம் நிகிரி மேலே போவார். ஸ்பிரிங் போர்டு போல இந்த சக்தி விழும் பொழுது எந்த அடியாரை நோக்கி அந்த சக்தி விழுகின்றதோ அந்த அடியாரை அது மேல் நோக்கி உயர்த்தி விடுகின்றது. அந்த மேல் நோக்கி உயர்த்துகின்ற குறிப்பு நீ என்பதிலே இருக்கின்றது. அதனால் நாம் வெறும் சக்திவாதம் என்று கூறுவதில்லை, சக்தி நிபாதம். அந்த நீ வர வேண்டும், அதில் கொஞ்சம் அழுத்த கொண்டு விடாங்க, சக்தி நிபாதம். அப்போதான் சிறப்பு. இந்த வெறும் அந்த வீழ்வது வெறும் நம்ம அமைக்க விடுக்காங்க, நம்ம மீது அருவி கொட்டியிருந்தோம், நாம் எங்கே போவோம், கீழே போவோம். ஆனால் அந்த அருவி வீழ்கின்றது, வீழ்கின்ற வேகத்திலே நம்மை உயர்த்தி விடுகிற மேலே உயர்த்தி விடுகின்றது. அப்படிப்பட்ட அருவியின் வீழ்ச்சி ஆரம்பிக்கின்றார். வேறுபது தொகையின் வெவ்வேறு காரணங்களால் அவன் செய்கின்ற புண்ணியத்தின் பல்வேறு புண்ணிய செயல்களால் அடியார்களை நோக்கி பல்வேறு காரணங்களை முன்னிட்டு அவர்களை நோக்கி விழுகின்ற திருவருள் வீழ்ச்சி அதுதான் இங்கே அருவியாக வருகிறது. பல்வேறு தொகையின் முடங்கி அகில் சுமந்து என்றால் அகில் என்பது சிவப்பேர், அகில் என்பதற்கு அங்கே சிவகுணங்கள், சிவகுணங்களை தாய் அடையாளம் கொடுக்க வேண்டும். இந்த முடிவிலாற்றலுடமே வரம்பில் இருந்தவுடமே எல்லாம் சொல்லுகின்றனவா, அந்த எண் குணங்களை கொடுக்கின்ற ஒரு தொகுப்பு சொல் இந்த அகில் என்பது.
இதை தாங்கி வருகின்றது. அந்த அடையாளம் கொடுக்க வேண்டும் என்று வருகின்றது. இப்போ வருகின்றதா? அப்புறம் என்ன செய்கின்றது? வருகின்ற நேரத்திலே ஒரு பூஞ்செடி ஒன்று குலுங்கி தன்னை பூக்குலையெல்லாம் கீழே உதித்து விடுகின்றது. வருகின்ற வேகத்திலே வேறல் வேறெல்லாம் மூங்கில் புதல் பூ உடை அலங்கு சிறிய புலம்பே. இந்த மூங்கில் புதல் இருக்கின்ற பூக்கள் எல்லாம் கீழே உதிர்ந்து அது மட்டும் தனித்திருக்கின்றது. இது என்ன குறிப்பிட்டால், நாம் எல்லாம் தத்துவ கழித்திடுவார்கள். இந்த நம்மை சுற்றி இருக்கின்ற உடலாக இந்த உள்ளே 96 தத்துவங்கள் உண்டல்லவா, 36 தத்துவங்கள் 60 தாத்துவங்கள் சேர்ந்து 96 தத்துவங்கள். இந்த கூத்து பெருமாளுடைய திருச்சந்தைக்கு அடுத்த முறை நீங்கள் சென்றால் நீங்கள் மறக்காமல் செய்ய வேண்டும். ஏற்கனவே செய்திருக்கலாம். அந்த சன்னிதானத்துக்கு ஏறி செல்கின்றோம் அல்லவா, அந்த 5 கல்கள் உள்படியிலே சென்று கிட்டே இருந்து தரிசிக்கின்றோம். செல்லும்பொழுது அந்த முரு இந்த அதாவது இடது பக்கமாக நின்று அங்கே ஒரு ஜன்னல் இருக்கும், பலகணி. அந்த பலகணிக்கு மட்டும் 96 கண்கள் உண்டு. அடுத்த முறை பார்க்கும்போது அந்த இடது பக்கமாக ஒதுங்கியிருந்து அந்த பக்கம் பெண்களாக இருப்பார்கள், இந்த பக்கம் ஆண்கள், இந்த பக்கம் இருக்கணும். அதாவது கூத்து பெருமானுக்கு வலது பக்கம், நமக்கு அது இடது பக்கம். அந்த இடது பக்கமாக இருந்து கொண்டு கொஞ்சம் அந்த கருவறைக்க உள்ளே சென்றால், அந்த நெருக்கமாக சென்றால் அங்கே ஒரு ஜன்னல் இருக்கும். அந்த ஜன்னலுக்கு 96 கண்கள் உண்டு. அந்த வழியாக கூத்து பெருமானுடைய தூக்குகிற வழியை காண வேண்டும். அது கூத்து பெருமானை காண்கின்ற தரிசன விதிகளிலே முதலாவது. நியாயமாக அங்கே இருக்கிற தீட்சர்களை எல்லாம் சொல்லி விளக்கி இருக்க வேண்டும். ஏன்னா எத்தனையோ பேர் சொல்லி வந்து வருகின்றார்கள். இதுதான் இந்த வழிபாட்டினுடைய ஒரு உயிர் நாடி. பிராகங்களை வரவுறுகின்றோம், தெய்வங்களை அதெல்லாம் வேறு. ஆனால் அந்த இடத்தில் ஏறி சென்று நம்ம எல்லாம் ஆட்கொள்ளுகின்ற அந்த கூத்து பெருமானுடைய அந்த வடிவத்தை காணும்போது வெளியில பார்க்கின்றோம், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் எது சிறப்பு என்றால், அந்த 96 கண்களில் அடங்கி இருக்கின்ற ஜன்னல் வழியாக கூத்து பெருமானுடைய முழு வடிவம் தெரியவில்லையே என்று கவலைப்படக்கூடாது. நம்முடைய கண் நோக்கம் அவனுடைய தூக்குவீச்சினுடையிலே இருக்க வேண்டும். அது நன்றாக தெரியும். தத்துவம் என்றால், நான் இந்த 96 கருவர்களில் விடுபட்டு தன்னந்தனியாக ஆக்கிக் கொண்டு உன்னிடம் வந்திருக்கின்றேன். இந்த தத்துவங்களால் சற்றை கடல வேண்டும். இதை கேட்டு உடனே போக முடியும். உடனோடு இருக்கும்போது செய்ய முடியாது, மனோபாவனையாக செய்யலாமே என்கின்ற வகையில் அந்த வழிபாட்டு முறையை இங்கே வைத்திருக்கின்றார். அப்போ இந்த ஆன்மா தனித்திருக்க வேண்டும். அது என்ன, இந்த மூங்கில் குரலானது பூக்குள்ளெல்லாம் உதித்து தனித்திருக்கின்ற என்றால், இந்த தத்துவங்களில் இருந்து தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டு ஆன்மா அந்த குறிப்பாகும். விண்பொருள் நிலவரை பருதியில் தொடுத்த தன்கள் அலைகளால் சிறை அந்த வீண் அந்த அருவி வீழ்கின்ற நேரத்திலே ஒரு தேல் கூடு சிதைந்து போகின்றது. இரா என்றால் தேன் கூடு, அது சிதைந்து போகின்றது. அது இயற்கையில் நடைபெறுகின்ற ஒருதான் அறிவு எழும்பொழுது செயல்படுதான் செய்தோம். இது எதை குறிக்கின்றால், இந்த நம்முடைய உடலை தருகின்ற மாயாமலம் இருக்கின்றதா, நம்முடைய பந்தத்துக்கு எதிர்காரணம் உடலுக்கு எதிர்காரணம் மாயாமலம். அந்த மாயாமலம் சிதைகின்றது. அந்த திருவருள் பிழிகின்ற போது அடியாருடைய பற்றியிருக்கின்ற மாயை என்கின்ற பலம் நீங்குகின்றது. கந்தபுரத்தில் முதல் நிற்கும்போதுதானே இந்த முதல் அந்த கந்தபுரம் ஊரிலே முதல் யார் அழிக்க அப்படின்னாலும் பிரபஞ்சனும் அந்த தாரகாசனும் பிரபஞ்சமனை அந்த இருவரும் மாயை குறிப்பவர்கள். மாயாமலம் முதலில் அகல வேண்டும், அதற்கு பிறகு கர்மமலம் அகல வேண்டும், அதற்கு பிறகு ஆணவமலம் அகல வேண்டும். கர்மமலத்தை குறிப்பவன் சிகமாகசுரன், ஆணவமலத்தை குறிப்பவன் சூரபத்மன். அப்படி வருகின்றது தத்துவகிறது. அப்போ தேனடை சிதைதல் என்பது இந்த உயிர்களை பதித்துக் கொண்டிருக்கின்ற கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கின்ற மாயாவதமானது அடியோடு. ஏன்னா அடுத்தபடி அவனுக்கு கிடையாது, இதுதான் அவன் கடைசி பிரிவு. இதோடு அவனுக்கு பிரிவு என்பது முடித்து விடுகின்றது. அடுத்த பிரிவு கொடுப்பது அது கிடையாது. மாயாமல் என்பது அது இருந்தால் தானே வரும், உடல் வரும். எனவே அது அவனுக்கு அவனை பொறுத்தவரை அது அழிக்கப்படுகிறது. நண்பல ஆசினி முது சுழை கலாக அந்த அருவியோடு ஒரு சில பொருள் கலக்கின்றன. ஏனென்றால் பலாப்பழம் தானாக வெடித்து
சுழைகளே உதிக்கின்றது. இந்த சுழைகளை எல்லாம் அந்த ஆற்றிலே அருவி பாரிக்கொண்டு செல்கின்றது. திருவருள் தானே வருகின்றது. அந்த திருவருள் என்ன செய்கின்றது? அடியார்கள் செய்கின்ற அந்த உண்மை சரியல்லவா, அந்த உண்மை சரியின்ற அந்த புண்ணிய பொருளை ஏற்றுக்கொள்கின்றது. அதை ஏற்றுக்கொண்டு அதுக்கேற்ற பரிசிலே அழைக்க இருக்கின்றது. அந்த ஆசிரியர் முதுசுலையை கலாவுதல் கலத்தல் என்பது நாம் செய்கின்ற உண்மை சரியை சரியப்படையது. அந்த சரியை கிரியோனா சரியை பண்ணியது. மீமிசை நாக நறுவலர் உதிர இனி வருவது கண்மவர் வீழ்ச்சி கூறுகிறார். நாகம் என்றால் சொருபந்தி மரம், சொருபந்தி மலருடைய மரங்கள் உதிரல் என்றதை யோகமுடுமா குரங்குகள் எல்லாம் இந்த முசுக்கில் என்கின்ற குரங்கு ஆண் குரங்கு பெண் குரங்கு எல்லாம் விரிந்து ஓடுகின்றன. யானையானது குளித்து ஒரு குளிர்ப்புக்கு உள்ளாகி நெருக்கத்திற்கு உள்ளாகி விரிந்து சென்று விடுகின்றன. அது எது கூறுகின்ற கண்ம மரத்தை நீக்குகின்ற வருகிறவை எல்லாம் திருவருள் வீழ்ச்சி என்ற போது இயல்பாகவே எல்லாம் நடைபெறுகின்றன என்பதை நான் கேள்வி கொடுக்கின்றேன். அவ்வளவு. இன்னொன்று கலக்கின்றது. பெருங்கலைற்று முத்துளை வான் கோடு தழி. இது வந்து உண்மை கிரி. முன்னே பார்த்து உண்மை சரி, இது வந்து உண்மை கிரி. அந்த கிரியிலே அவர்கள் செய்கின்ற புண்ணியங்களை எல்லாம் அதை ஏற்றுக்கொள்கின்றது. அது யானைகளின் சத்தங்களை அதை ஏற்றுக்கொள்கின்றது. அடுத்த வரி மிக முக்கியம். பொன் கொழியா இந்த அறையானது சில பொருள் ஏற்றுக்கொள்கின்றது, சில பொருளை கரையிலே ஒதுக்கின்றது. புன்னை கரையிலே ஒதுக்கின்றால் முருக பெருமான் நம்முடைய அந்த சிவகர்ண சிவகர்ணம் நாள் அதை சிவகர்ணமாக மாற்றுகின்றார். புத்தி கொடுக்கும்னால் அவன் இவ்வளவு தூரம் சில காரியங்கள் செய்கின்றான், அப்படியே கொடுக்கத்திடமா நம்முடைய உடலிலே சில மாற்றங்கள். அதுதான் அருள்கிறான், இக்கடத்தை நீக்கி அக்கடத்துளாக்கி இப்படிக்கு மாற்றம் அருள்வாயினார். இந்த மாயாசமனம் இருக்கின்ற இதையெல்லாம் மாற்றி சிவகருவைகளை எல்லாம் ஆன்மாவுக்கு இந்த கருவிகளெல்லாம் மாற்றி சிவகர்ணாவை மாற்றிக்கொண்டு இப்படி அருள் புரிய என்று வேண்டினார். அதுதான் இங்கே இருந்தது. அந்த பொன் கொழியா என்றால் ஆன்மா பெற வேண்டிய சிவகருவங்களையும் கொடுத்து சிவகர்ணங்களாக மாற்றுகின்ற அந்த செயலை குறிக்கின்ற இயற்கை ஒன்று. அடுத்து வருகின்றதுதான் மிக முக்கியமான வாழை முழுவதும் தூய வாழை மரத்தினுடைய அடிமரம் சிதைகின்றது. தாழை தெங்கு தென்னை மரத்தின் குலைகள் தான் வீழ்கின்றன என்று கூறி ஏழு பொருள்களின் சிதைவுகளை இங்கே கூறுகின்றார். நன்றி. ஏழு பொருள் இந்த வாழை முழுவதல் என்பது வரை என்பது தொடங்கி பெருங்கல் விடநிலை குடாடையிலும் பெருங்கல் விடநிலை சரிய என்பது வரையில் ஏழு விதமான நிகழ்வுகளை கூறுகின்றார். அது மிக முக்கியம். ஆணவம் என்பது நாங்கள் ஒரு சிறு விளக்கம் தருகிறோம். இந்த ஆணவம் என்பதை பொதுவாக நாம் இணைகின்றோம். ஆங்கிலத்தில் கூட எழுதும் கூட சிவகாந்தை பற்றி அந்த ஈகோ என்று மொழிபெயர்த்து விடுகிறார்கள். அது தவறுது, ஈகோ அல்ல. ஈகோ என்பது அந்த அகபாவம் என்பது புத்திதத்தினுடைய செயல்பாடு, ஆணவத்தினுடைய செயல்பாடு அல்ல. அது எதற்கு ஆணவம் என்று பெயர் வந்தால் நம்முடைய ஆன்மா இயல்பாக வியாபித்திருக்க ஒன்று இறைவனுடைய வியாபகம் எவ்வளவோ அந்த அளவுக்கு நம்முடைய ஆன்மாவும் இயல்பாகவே. ஆனால் அந்த வியாபகம் பொழுது தடைப்படுத்த ஆனது என்ற ஒரு மலத்தால் ஒரு ஒரு வித தலையால் அந்த வியாபகத்தன்மை கட்டுப்படுத்தப்படுகின்றது. விசும்பெங்கும் வியாபித்திருக்கக்கூடிய ஒன்றை அணுத்தன்மைப்படுத்துவதால் அதற்கு ஆணவம் பேர். அது மருவு சொல்லுது, டெரிவேட்டிவ் சொல்லுது. அணுத்தன்மைப்படுத்துவது ஆணவம், அப்படி கொள்ள வேண்டும். அது அகம்பாவம் அல்ல, ஈகோ அல்ல. அது வந்து இட் இஸ் டார்க்கனிங் பிரின்சிபல், ஷவுடிங் பிரின்சிபல், மறைக்கின்ற ஒரு பொருள். அது உமாசிம்மன் அழகன் இரு பொருளும் காட்டாது, ஒரு பொருளும் காட்டாது, இருள் உருவும் காட்டும். இந்த இருள் இருக்கின்றதே நான் பார்க்கணும், டார்க்னஸ் என்று பார்க்கணும், கரையல் என்று இருக்கும். ஆனால் வேறு பொருளை காட்டாது, தன்னை காட்டிக்கொள்ளும். ஒரு பொருளும் காட்டாது, இருள் உருவும் காட்டும். ஆனால் இந்த ஆணவம் இந்த இருளுக்கு பாருங்க, அது உன்னையும் காண செய்யாது, தன்னையும் காட்டாது. ஒரு பொருளும் காட்டாது, இருள் உருவும் காட்டும், இரு பொருளும் காட்டாது. இது எவ்வளவு கொடுமை பாருங்கள். அப்படிப்பட்ட கொடுமையான தலை நம்மிடம் உண்டு. தன்னையும் காட்டிக்கொள்ள
தன்னை காட்டுவதாக இருந்தால் ஒரு நாளை விளக்குவதற்கு நாம் உபாயம் மேற்கொள்ளலாம். ஆனால் தெரிய மாட்டேங்கிறது. இருவருளும் காட்டாது, தன்னையும் காட்டிக்கொள்ளாது, நம்மையும் காண விட்டாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆபத்து நமக்கு இருக்கின்றது, ஒரு பெரிய மறைப்பு நமக்கு இருக்கின்றது. அந்த மறைப்புக்குத்தான் ஆணவம் என்று பெயர். ஏன் ஆணவம்னா அணுத்தன்மைப்படுத்துகிறது, ஒரு சிறிதாக்கி அப்படியே கட்டுக்குள் வைத்து விடுகின்றது. இல்லாவிட்டால் ஆன்மா வியாபகமாக இருக்கும். நம்முடைய ஆன்மா வியாபகம் எதுக்கு எப்படி காத்தீங்கன்னா, நம்முடைய இந்திரியங்களை வைத்துக் கொள்ளாமே இப்போ நம்ம என்னுடைய செவி நீங்கள் பேசுவதை கேட்கின்றது. அந்த ஒலி என்னுடைய செவியில் வந்து படுவதால் கேட்க முடிகிறது. ஒரு பொருளை சுமக்க வேண்டும் என்றால் அந்த பொருள் என்னுடைய நாவிலே வந்து ஒட்ட வேண்டும். ஒரு பூவின் மனம் எனக்கு தேவைன்றால் அந்த பூவின் மனம் எனக்கு மூக்கிலே பட வேண்டும். எல்லா இந்திரியங்களுக்கும் இந்த உண்டு, ஆனால் கண்ணுக்கு மட்டும் ஒரு வித்தியாசம் உண்டு. மற்ற பொருளெல்லாம் மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்து இந்திரியங்களை அடையும், ஆனால் கண்ணானது பொருளை சென்று அடையும். இப்போ நான் இந்த நாற்காலியை பார்க்கலாம், நாற்காலியை வந்து கண்ணில் முட்டாது, என்னுடைய கண் நாற்காலியை பார்க்கிறேன். ஆனால் செவி என்பது தானாக வருகின்ற ஒலியை அது கேட்கின்றது, தந்து வருகின்ற மனத்தை அது அறிகின்றது. இந்த கண்ணை தவிர மற்ற இந்திரியங்கள் எல்லாம் தன்னை அடைகின்ற பொருளை தான் உணரும், ஆனால் கண்ணானது பொருளை சென்று அடையும். நம்முடைய உயிர் வியாபகம் உடையது கண்ணால் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் இந்த தொலைவிலும் பார்க்கலாம், தொலைதூரத்திலே இருக்கின்ற நட்சத்திரத்தை காண முடிகின்றது. நம்முடைய கண் பார்வை எந்த அளவிற்கு செல்லுகின்றதோ அந்த அளவுக்கு நம்முடைய ஆன்மம் வியாபகம். அதுதான் அங்கே குறிப்பு தத்துவம் சொல்கின்ற ஆகவும் சொல்கின்ற நுணுக்கமான ஒரு விளக்கம் தான். நம்முடைய ஆன்மம் வியாபகம் எப்படி வியாபகம் உடல்நல சமணர்களுடைய தத்துவம் ஆன்மா வியாபகம் உடையது அவர்கள் என்ன உடல் அளவில் தான் அது வியாபகம். அப்போ நம்ம ஆழ்மா தான் என்ன சொல்ல, அப்போ பார்த்தா ஒரே காட்டிலும் யானை அவனுடைய இதுவும் நம்முடைய இதாந்தி அவனோட சண்டைக்கு போகும்போது உன்னை காட்டிலும் யானை அவனுடைய, ஏன்னா யானைக்கு பெருசு இல்லை உடம்பு, உங்ககிட்ட இருக்கின்ற அறிவானது சிந்துது வியாபகம் செய்யுது, யானை மிகப்பெரியது. அப்போ உன்னை காட்டிலும் யானை அறிவுடையது, அதையாவது ஒத்துக்கொள் என்னையும் மறுவாதம் பேசும். இது தத்துவ உலகிலே வருகின்ற வாதங்கள் இவையெல்லாம். எதற்கு சொல்லி நம்முடைய ஆன்மா வந்து அந்த கண் பார்வை வரையிலே வியாபகம் உடையது, அதன் உண்மையிலேயே இறைவனோடு ஒத்த வியாபகம் உடைய ஒரு நிலையை ஆன்மா அடைகின்றது, முத்தி நிலையே. எனவே அந்த ஆணவத்திற்கென்று ஏழு விளைவுகள் உண்டு. மதம், மோகம், மாச்சரியம், குரோதம் என்று இப்படி தான் சொல்லப்படுகின்ற அஞ்ஞானம், அஞ்ஞானம் என்பது ஆணவத்துடைய விளைவு. இந்த ஏழு வகை தோற்றங்கள் ஆணவத்துடைய காரியப்பாடுகள் என்பார்கள் சிவஞான முனிவர். இந்த ஆணவத்தினுடைய ஏழு வகை காரியப்பாடுகள் அல்லவா, அந்த காரிய அந்த ஏழு வகை காரியங்கள் விளக்கப்படுகின்றன என்பதுடைய வருணை தான் அடுத்து வருகின்ற வாழை கூறுவது துமைய தாழை இளநீர் விழுக்களை உதிரை தாக்கி கறிக்குடி கருந்துணர் சாய மிளகுடி வடநடையே பரவடமேயே கோழி வைப்படை இனியே மயில் கோழி இவையெல்லாம் விலகி ஓடுகின்றன. இந்த காமம் குரோதம் இது போன்ற குற்றங்கள் எல்லாம் விலகி ஓடி விடுகின்றன. அதை கூறுகின்ற குறிப்பது கேளுடைய இரும்பறை விடத்தின் புன்சா என்ன குரு மொழியாக்கை குடாடையுடைய பெருங்கில் விடர்களை சரியே. அது கடைசி நட்டின்றது கடைசி அதிகார அதிகம் வாசனாமலம் இருக்கும் அவ்வளவு தூரம் விடாப்பிடித்து அது போய் ஒடுங்கி விட என்ற அந்த வருடையெல்லாம் இந்த ஆணவத்துடைய காரியங்களை நீக்குகின்ற அந்த ஒரு செயலை குறிப்பாக புலப்படுத்தினால் ஒரு சித்தாந்தமயமான பாடல். கடைசியிலே வருகின்ற ஒரு குறிப்பு மிக முக்கியமானது. அந்த வரி நம்முடைய உள்ளத்திலே ஆழ பதிய வேண்டும். என்னவென்றால் இவ்வளவுதான் அந்த நீர்வீழ்ச்சி அருளாகிய வீழ்ச்சி வந்து இவ்வளவு காரியங்கள் செய்துவிட என்ன செய்தது, மாயாமலத்தை போக்கியது, கர்மவலத்தை போக்கியது, ஆணவத்துடைய காரியப்பாடுகளெல்லாம் போக்கிவிட்டது, நம்முடைய புண்ணிய செயல் சரியை புண்ணியங்கள் கிரியை புண்ணியங்கள் இவற்றெல்லாம் ஏற்றுக்கொண்டது, நம்முடைய கர்ணங்களை சிவகர்ணமாக மாற்றி சிவ இந்திரியங்களாக மாற்றி சிவ உடலாக மாற்றி இப்படியெல்லாம் செய்தது. இந்த நிலைக்கு ஆட்பட்ட ஆன்மா கடைசியில் என்ன செய்கிறதுதான், இந்த வருளை கடைசியிலே ஒரு விலங்கு மட்டும் எக்காலம் விடுகின்றது. என்ன
கருங்கோட்டு ஆமா நல்லேறு சிலைப்ப எக்காலம் கிட்டது ஒரு எருது. அந்த எருதானது இந்த அருவி வீழ்ச்சி வந்து பயந்து ஓட ஓடவில்லை, அங்க இருந்து கொண்டு எக்காலம் கிடைக்கின்றது. சிவ சிவமான பாட சிவமான பாடு தெல்லேனம் கொண்டோம் என்று பாடுதல்லவா, அதுபோன்று நீ உயிர் சிவமாக மாறிவிட்டது. சிவமாக மாறிவிட்ட உயிர் ஆனந்தம் மீறிட்டு ஆனந்த கூத்தாடுகின்றது. அந்த கூத்தினுடைய எதிரில் ஆமானிலேறு சிறப்ப எட்டு குணங்களும் வந்தாகிவிட்டது. சிவனுக்குள்ளே சிவகுணம் கூத்தது என்பார் திருமூலர். சிவகுணத்தை ஏற்றுக்கொண்ட ஆன்மா சிவ நிலைக்கு உயர்ந்து எக்காலம் அடைகின்றது. இப்போ கொடியேற்றில் பார்க்கின்றவா, அதுதானே தத்துவம் அன்று கூட பேசும் கொடியேற்ற பற்றி இந்த திருச்சியிலே இழுக்கப்படும் எழுதப்படுகின்ற எதிரானது மேல்நிலைக்கு உயர்ந்து சிவசாகித்யம் அடைகின்றது என்ற ஒரு குறிப்பு அந்த தேஜாரோணத்தில் வருகின்றது. அந்த ஆமா அந்த இலங்கை ஆமா என்று நல்லேறு என்றார். அது அந்த முக்தி பெற்ற ஆன்மாவை குறிக்கிட்ட ஒரு நல்ல சொல்லு. ஆமா நல்லேறு சிலைப்ப எக்காலம் இல்லை முழுங்கி முழுங்கி கோவுகின்றது. ஏன்னாலும் பெரிய பேருக்கு ஆளாகிவிட்டது. ஆமா நல்லேறு சிலைப்ப சேங்கின்ற இடும் என எழுதலும் மறவை பழமுதல் சோலை மறைகிழவோரை என்று கூறுகின்றார். ஆக இந்த வருணனை வெறும் இயற்கை வருணனை அல்ல, சித்தாந்தம் தெரிய வேண்டும் என்ற அவசியம் கூட இல்லை. இந்த ஒரு குறிப்பு உணர்வோடு இந்த பின்னணியோடு இந்த நீண்ட நெடும்பாடலை அடையாளம் தேர்ந்தோறும் ஊதிக்கொண்டு வந்தால் நிச்சயமாக அவர்கள் முருகப் பெருமானுடைய திருவருளுக்கு ஆளாகி மேலும் மேலும் சிறப்படைவார்கள் என்பதே ஐயம் கிடையாது. இதில் வந்து இந்த திருமாற்றப்படி முழுதும் ஓதிய பிறகு கடைசியிலே ஒரு 10 பாடல் உண்டு, அதுவும் நீங்கள் இணையத்தை பார்த்து கொள்ளலாம். அதையும் ஓத வேண்டும். குன்றம் இருந்தாய் குறைகளை சொல்கிறது இருந்தாய் என்று தொடங்கின்ற 10 விண்பாக்களிலே அந்த 9வது பாடல் ஒரு முக்கியமான பாடல். அது என்ன சொல்கிறார், பரங்குன்றில் பன்னிரகை கொமாந்தன் பாதம் கரங்கோப்பி கண்குளிரை கண்டு சுருங்காமல் என்றார், சோர்வுபடாமல். ஐயோ இவ்வளவு பெரிய பாட்டா நான் எப்படி படிப்பது, சோர்வடைக்கூடாது, சுருங்காமல் சோறு விடாமல் பயப்பட வேண்டாம், எந்த நிலையிலும் தளர்ச்சி உள்ளாமல் ஆசையால் ஏன் அந்தந்த மாதிரி ஈடுபாட்டார். முருகப்பெருமானும் நல்ல ஈடுபாடு கொண்டு நெஞ்சே அணி முருகாற்று படையை பூசையாக கொண்டே போனார். வேறென்றும் பூசை செய்ய வேண்டாம், நீ இதை மோதிக்கூட முழு பூசைக்கு சமம். முருகப்பெருமானை சாங்கோபோகமாக வழிபடுவது எப்படியோ, வழிபட்டால் எப்படிப்பட்ட பயன் கிடைக்குமோ அதே போன்ற பயன் இந்த திருமாற்று படையை ஓதுவதால் கிடைக்கும் என்ற ஒரு குறிப்பு அந்த 9வது பாட்டிலே வருகின்றது. அணி உருவாற்று படையை பூசையாக கொண்டே போல் என்றால் இந்த திருமாற்று படையை ஓதுவது. காரணம் என்னன்னா ஆரம்பத்தில் சொல்லுவார், திருப்பரங்குன்றம் முதல் கொண்டு பழமுதல் சோலை வரையில் அந்த 6 திருமங்களோடு இணைத்து காணக்கூடிய ஒரு காணக்கூடிய ஒரு நிலை இருக்கின்ற காரணத்தாலே இந்த பழமுதல் சோலை என்பது அதோ முகம் என்று குறிப்பிட்டேன். அதுக்கு பின்னால் அவருடைய ஆற்றல் பாருங்கள், ஆற்றல் அது அறிவின் வீழ்ச்சியாக அங்குதான் வைக்கிறார். ஏன் இந்த வருடம் பழனிமலை கொடுக்குறாரு இல்லையா, திருப்பரங்கு கொடுக்குறாரு இல்லையா, அங்கு கொடுக்குறது பழமதி சுவையை கொடுக்கின்றார். ஏனென்றால் அந்த அதோமுகம் அந்த இறைவனுடைய சிவருடைய 6வது மகம் இருக்கின்ற அந்த அதோமுகம் மிக உயர்ந்தது. 5 மூலமாய் குடிநீர் நிற்கும் என்பார் தாமஸ் சுவாமிகள். இந்த ஈசான முகம் படைக்கின்றது, சத்தியவதாரம் படைக்கின்றது, வாமதேவம் காக்கின்றது, அகோரம் ஒடுக்குகின்றது, தத்புருஷம் மறைக்கின்றது, ஈசானம் அருள்கின்றது. 5 தொழிலுக்கு 5 முகங்கள். சரி, அப்போ அத முகத்துக்கு என்ன தொழில் என்றால் இந்த 5 தொழிலுக்கும் அது மூலம்ன்றார். இந்த படைத்தல் முதலான 5 தொழிலுக்கும் அந்த அதோமுகம்தான் மூலம். எனவே அந்த அதோமுகத்தை இந்த படுமதி சுவையோடு இணைத்து காட்டி அந்த திருவருள் வீழ்ச்சி என்கின்ற அருவி வருணனை அங்கு வைக்கின்றார். அதுதான் அதனுடைய ஒரு சீரான ஒரு அமைப்பு. அது இப்படிப்பட்ட மோக அமைப்போடு கூடிய ஒரு சோத்திரம் என்ற காரணத்தாலே அதுவே ஒரு பூசையாக ஒரு பெரும் சிறப்பு இந்த பாடலுக்கு உண்டு. அதெல்லாம் பூசையாக கொண்டே போல் இந்த ஒரு பாடலை பாடினாலே முருகனை சாங்கோபமாக வழிபட்ட ஒரு பெரிய பயனை அளிக்கும் என்கின்ற ஒரு குறிப்பு அந்த பாடலே நமக்கு தரப்படுகின்றது. நாள்தோறும் எந்த நாளும் விடுபடக்கூடாது, முடிந்தால் 3 வேளையும் ஓதலாம்.
இல்லாத காலை மாலை ரெண்டு வேளை அதுவும் முடியல காலை ஒரு வேளை சரி காலையில ஆறு மணிக்கு ஆகும் இப்போது சார் வேண்டாம் ராத்திரி ஓடும் அதான் இல்லை டைம் ஒரு அஞ்சு நிமிஷம் சொல்றேன் ஃபைவ் மினிட்ஸ் ஏன்னா ஒரு நியமங்கள் சொல்றேன் இந்த திருவிழாவுக்குடைய பூசையாக கொண்டே போக வேண்டும் உண்மைதான் நான் முதலே குறைவாறு எந்த ஒரு தோத்திரம் சொல்லுவா இருந்தாலும் விபூதி அணிந்து தோத்திரம் செய்ய வேண்டும் விளக்கு இருக்க வேண்டும் காலையில் கூட கந்தபுராணம் படகத்தை கொண்டாள் கிழக்கு வடக்கு இந்த இரண்டு திசைகளை நோக்கி தான் தோத்திரம் சொல்ல வேண்டும் அதையுடன் சாத்தியமானது வடக்கு வாய்ப்பு இருக்கிறாலும் வடக்கு நோக்கிய வடக்கு நோக்கி ஓதுவதற்கு அறையில் எதுவும் இடமில்லை என்றால் கிழக்கு நோக்கிறோம் இந்த ரெண்டிலே சாத்தியமானது வடக்கு எந்த ஒரு தோத்திரத்தை ஓதுவதாக இருந்தாலும் பாராயணம் இருந்தாலும் வடக்கு நோக்கி அமர வேண்டும் தர்பாசனம் இருந்தால் அமைய உள்ளார்கள் அது மிக மிக சாத்தியமானது கர்ப்பை ஆகப்பட்ட ஒரு ஆசனம் மடை இந்த மரத்தால் செய்யப்பட்ட மடை இருக்கிறதா அது வந்தால் கூட மேலே தர்பாசனம் போட்டுக்கொள்வது நல்லது சரி தர்பாசனம் கிடைக்கலையா செந்நிற பற்றாடை செந்நிற கம்பளியாள் அத்தினால் நம்ம இல்லறத்தார்களுக்கு இது ஏற்றது மடை மடை இல்லாவிட்டாலும் கூட செந்நிற கம்பளியாடை இல்லாவிட்டால் செந்நிற பற்றாடை என் மேல் அமர்ந்து கொண்டு வடக்கு நோக்கி இருந்து கொண்டு இதுல இருந்து கணபதி பெருமானுடைய வாழ்த்தெல்லாம் இல்லை நீங்கள் ஓதிக்கொள்ளலாம் ஐந்து கருத்தனை ஆலயம் கொடுத்து பின் விநாயகர் பெருமானுடைய வாழ்த்தோடு தொடங்கி இதற்கு முன்னால் நீங்கள் இன்னொன்று கூட செய்து கொள்ளலாம் உன்னுடைய திருநீட்டை நான் பொதுவாக தீட்சியாளர்களுக்கு நான் வந்து இருக்கும்போது ஆசீர்வாதம் செய்வோம் மூன்று முறை நீர் குடித்தல் என்பது அதுக்கு ஒரு அளவு உண்டு நான் ஒரு இடத்துக்கு செல்லும் போது சார் இன்னும் கொஞ்சம் கூடுவோம் சார் தண்ணி தான் மாறுது வேணாம் முதல்ல போய் தண்ணி குடிச்சுவா அப்படிதான் குடிப்பதற்கு தருகின்ற ஒரு அளவு இல்லை இந்த உளுந்து அமிழ்கின்ற அளவுக்கு தான் நீர் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா அந்த ரேகைகள் சம்மந்தப்படுவதில் நம்ம காமிகாவும் சொல்லுகின்றது இந்த கையிலே பல தீர்த்தங்கள் இருக்கின்றது இந்த விரலினடையில் இந்த ரேகைகள் மட்டும் பிரம்ம தீர்த்தம் ஆஷ தீர்த்தம் தேவ தீர்த்தம் பித்ரு தீர்த்தம் இன்று இப்படிலாம் ஐந்து வகையான தீர்த்தங்கள் உண்டு இந்த பித்ரு தீர்வு தான் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்யும்போது அதை ஆசிரியர் சொல்வார் அந்த தர்ப்பணத்தை இப்படி விடுங்கள் என்று இப்படி அந்த விடுகின்ற முறையெல்லாம் உண்டு காரணம் என்றால் அது நம்முடைய இறைவன் கொடுத்த பெரிய அருட்புடையது நம்முடைய கையிலே தீர்த்தங்கள் தான் இருக்கின்றது அந்த உளுந்து அருள்கின்ற அளவுக்கு சிறிய எடுத்தபடி அப்பொழுது அவங்க என்ன செய்கின்றோம் என்னுடைய ஆன்மத்துவங்கள் தூய்மையடையட்டும் என்னுடைய வித்யாசத்துவங்கள் தூய்மையடையட்டும் என்னுடைய சிவதத்துவங்கள் தூய்மையடையட்டும் இந்த மூன்று இதை நீங்கள் மூன்று பேரை தீர் குடித்து தியானத்தை கொண்டாலும் கொண்டுதான் அப்படியே மனோமரியாக செய்து கொண்டாலும் முதலாவது உங்களுடைய பூஜை அறையை இது உலக சம்பந்தப்பட்ட பூஜை அறை அல்ல சிவதத்துவத்தோடு தொடர்புடைய பூஜை அறை அது முதல்ல தியானிக்கணும் சுத்த வித்யா மயமிதி தியாத்வா என்று ஆகமத்திலே பூஜா பகுதியிலே வரும் சிஷ்யன் சுபூஜை தொடங்கும் பொழுது அந்த பூஜை ஸ்தானம் இருக்கின்றதா பூஜா கிரகம் வீட்டிலே இந்த ஹோம் ஷைன் பார் அதை இவன் எப்படி பார்க்க வேண்டும் இது நில உலகத்தோடு தொடர்புடைய இடம் அல்ல இது சுத்த வித்யாமயமான சிவபூமியான இது ஒரு பகுதி இது இதிலே நான் வந்து கொண்டு வழிபடப் போகின்றேன் என்ற ஒரு மனோபாவனையோடு அவர் உள்ளே செல்ல வேண்டும் என்று நமக்கு பெரியோர்கள் கட்டளையிட்டிருக்கிறார் அது எல்லாருக்கும் பொருந்தது உங்களுடைய பூஜையிலே செல்லும் பொழுது இந்த பாவனை இது வந்து எல்லாவற்றிலும் மேம்பட்ட ஒரு இடத்திலே இந்த ஸ்தானம் இருக்கின்றது அந்த இடத்துக்கு நாம் வருகின்றோம் தூய்மையோடு வந்திருக்கின்றோம் இந்த கருணாயிலை மேலும் தூய்மைப்படுத்திக் கொள்கின்றேன் என்ற எந்த அளவிற்கு உங்களை தரித்து காண வேண்டுமோ அந்த அளவிற்கு உங்களை தனிமைப்படுத்தி ஆன்மாவாக தனிமைப்படுத்திக் கொண்டு இந்த தோத்திரத்தில் ஈடுபட வேண்டும் செய்தால் இந்த ஒரு முறை ஓதற்கே நூறு முறை ஓதற்கு பயன் என்றெல்லாம் அந்த வழிபாட்டு உபாசனை முறைகள் உருவார்கள் இந்த மேலும் பல வழிபாட்டு முறைகளெல்லாம் நீங்கள் பெயர்கள் வாயிலாகவோ நூல்கள் வாயிலாகவோ தெரிந்து கொண்டு இந்த திருவாற்றுப்படையை நாள்தோறும் ஓதி முருகப்பெருமானுடைய இருவர்களுக்கு பாத்திராகி மேலும் மேலும் சீரும் சிறப்பும் பெற்று சிறந்து வாழ வேண்டும் என்று
எல்லாம் வல்ல முருக பெருமானையும் என்னுடைய குரு பெருமானையும் மனதாரே அவருடைய திருவடிகளை வாழ்த்தி வணங்கி கொண்டு இந்த அளவில் வாய்ப்பளித்த உங்களை நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்கின்றேன். எல்லாருக்கும் நமஸ்காரம். வணக்கம். இன்றுடன் நாங்கள் கடந்த இரண்டு வாரங்களாக மேற்கொண்ட இந்த சைவநெறி மகாநாடு நிறைவுக்கு வருகின்றது. அந்த நிறைவுக்கு வரும்போது ஆற்றுப்படையுடன் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கின்றோம். இந்த மகாநாட்டினுடைய நோக்கமே எங்கள் எல்லோரையும் ஆற்றுப்படுத்தி நல்லபடிக்கு கொண்டு வர வேண்டும் என்றது. இரண்டாவது நோக்கம், நாங்கள் இதை கூறும்போது இந்த மகாநாட்டை ஆரம்பிக்கும் போது ஆகமங்கள் சித்தாந்தங்கள் காட்டும் மனித நேயம் என்று குறிப்பிட்டிருந்தோம். அதை சவார்க்கம் ஐயா அவர்கள் மிக சிறப்பாக முருகனது முதலாவது கரம் எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் சமூகத்துக்கு தொண்டு செய்வதை பாதுகாப்பது என்று தெளிவாக குறிப்பிட்டார். எனவே எமது மதத்தில் மனிதநேயம் நிறைந்திருக்கின்றது. அதை நாங்கள் வலிவாக உணர்ந்து கொண்டு வழிபாட்டு முறைகளில் வெறும் கொண்டாட்டங்கள் மாத்திரமல்ல இது போன்ற நிகழ்வுகளில் மக்கள் இடம் கொடுக்க வேண்டும் என்று கூறி இந்த இரண்டு வாரம் எங்களோடு இருந்து பல்வேறு வழிகளில் கருத்துக்களை எங்கள் மீது விதைத்துச் செல்கின்ற சபாரண ஐயாவுக்கும் நன்றி தெரிவித்து மலிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் வரை அங்களோங்க நத்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக